Welcome to Prim's Vlog, where cooking is delight. This is Priya Ramkumar. இன்னைக்கு யஜுர் வேத உபாகர்மா. உங்க எல்லாருக்குமே தெரியும், வேதங்கள் நான்கு வகையா இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு இந்த யஜுர் வேதத்தை பின்பற்றுபவர்களுக்கு இன்னைக்கு உகந்த உன்னதமான நாள். முக்கியமா வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு கோலாகலமான நாள்னே சொல்லலாமே. நம்ம வருஷம் ஃபுல்லா பெண்களுக்கு 1008 பண்டிகை வந்துட்டே இருக்கு. வரலட்சுமி நோன்பு, காரடையா நோன்பு, நவராத்திரி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் பாவம் இந்த ஆண் மகன்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃபென்டாஸ்டிக்கான ஃபேபுலஸான என்டர்டைன்மெண்ட் டே அப்படின்னு சொல்லலாமே. ஜோக்ஸ் அபார்ட், உபகர்மா அப்படின்னா என்ன? ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். வேதங்களை ஆரம்பிப்பதற்கு இது உகந்த நாள். ஏன் உகந்த நாள்? இன்று பௌர்ணமி. பௌர்ணமி முழு நிலவன்னைக்கு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால நமது முன்னோர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து வேதம் கத்துக்கிறதுக்கு அடையாளமான நாள் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த யஜுர் உபாகர்மா. அந்த காலங்களில், நமது தாத்தா காலங்களில் இந்த உபாகர்மாங்கிறது ஆற்றங்கரையில் நதிக்கரைகளில் வழக்கமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வீட்டில் எப்படி பண்ணினோம், என்ன பண்ணினோங்கிறத வீடியோவில் பார்த்துட்டு அடுத்த முக்கியமான இன்னொரு பண்டிகையும் இன்னைக்கு இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான நைவேத்தியம் தான், ஒரு வடை, ஒரு பாயசம், அன்னம், அவரைக்காய் சாம்பார், நெல்லிக்காய் ரசம். இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கான வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு தனி வீடியோவா நிச்சயமா ஷேர் பண்றேன். நந்த குமாரே காவர் கி பக்தி கர தீபா பிரேம கருப்பா. என்ன எல்லாரும் மாமா மாமியை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, அது ரக்ஷா பந்தன். சகோதர சகோதரிகளோட அன்பை வெளிப்படுத்தும் ஒரு உன்னதமான நாள். இதுவும் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடப்படுற ஒரு விழா. இதுக்கும் ஒரு கதை இருக்கு. மகாபாரதத்துல போர்க்களத்துல கிருஷ்ணருக்கு மணிக்கட்டுல அடிபட்டு ரத்தம் வந்ததுனால அந்த ரத்தத்தை தடுப்பதற்காக தன் புடவையோட ஒரு பகுதியை கிழித்து திரௌபதி ஆனவள் அவர் மணிக்கட்டுல கட்டினான். அதனால கிருஷ்ணர் மனமு வந்து அவளை தனது சகோதரியாக ஏற்றுண்டு உனக்கு வரும் அனைத்து கஷ்டங்களையும் நான் நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு உறுதி பூண்டார். அதனாலதான் இன்னைக்கும் அதன் ஞாபகமாக நம்ம சகோதரர்களுக்கு இந்த கயத்தை நாம கட்டுறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு மதத்தின் பண்டிகைன்னு ஒத்துக்கொள்ள முடியாது, இது ஒரு சமுதாய பண்டிகை. ஆல் இந்தியன்ஸாமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சும்மாவா சொல்றோம்? இந்த நாட்டை காக்கும் வீர சகோதரர்களுக்கும், ஒவ்வொரு வீட்டை காக்கும் வீர சகோதரர்களுக்கும், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் எனது ரக்ஷா பந்தன் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.